முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கினால் தடைகள் விலகும். தடைகள் விலகுவதோடு அனைத்து செல்வங்களையும் பெற்று தருவார். விநாயகர் கோவில் இங்கு சிறு குன்றின் மேல் அமைந்துள்ளது. இந்த கோவில் எங்குள்ளது என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சிபுரம் அருகில் உள்ள வெம்பாக்கம் ஊரிலிருந்து சற்றே தொலைவில் தென்பூண்டிப்பட்டு என்ற கிராமத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் விசேஷம் என்னவென்றால் இங்கு சிறு குன்றின் மேல் விநாயகர் கோவில் அமைந்திருப்பதோடு அவருடன் இணைந்து பெருமாளும் உள்ளார் என்பதுதான் இக்கோவிலின் விசேஷம். இந்த கோவிலில் பெருமாள் மட்டும் இருப்பார் என்று பார்த்தால் பெருமாளோடு இன்னொரு பிள்ளையாரும் சேர்ந்து இருக்கிறார். அதாவது இரட்டை பிள்ளையாரும் பெருமாளோடும் சேர்ந்த லக்ஷ்மியும் இணைந்து இருக்கிறார்கள். பெருமாள் கோவில் என்றாலே கண்டிப்பாக கருடாழ்வார் இருப்பார். ஆம், இந்த கோவிலிலும் கருடாழ்வார் இருக்கிறார். மேலும் மூஷிக வாகனமும் பிள்ளையாரின் எதிரில் அமைந்திருப்பது இந்த கோவிலின் மற்றொரு விசேஷமாகும். எந்த கோவிலும் இது போன்று அமைந்திருப்பதில்லை. ஆனால் இந்த கோவிலில் விசேஷமாக விநாயகருடன் பெருமாள் காட்சி தருகிறார். பெருமாளோடு இணைந்து லக்ஷ்மியும் காட்சி தருகிறார். மேலும் இந்த கோவிலை சுற்றியும் துளசியும் பவளமல்லி செடிகளும் அமைந்திருக்கிறது. பெருமாள் கோவில் என்றாலே துளசி இருப்பது விசேஷம்தான். மேலும் இந்த கோவிலின் முதல் படியிலேயே ஒரு விநாயகரை அமைத்ததோடு மட்டுமல்லாமல் மூஷிக வாகனமும் அருகே கருடாழ்வாரும் இருக்கிறார்கள். மூலவர்களாக இரண்டு பிள்ளையார்களும் லக்ஷ்மியோடு இணைந்த பெருமாளும் இருக்கிறார்கள். இந்த கோவில் வேறெங்கும் காண கிடைக்காத ஒரு சிறப்பாகும்.